இந்தாமா உன்னுடைய ஒரு பொழுது தோசை. இது வெற்றிலை தீபம், 6 வெற்றிலை வச்சிருக்காங்க. ஸோ இதை விட இன்னும் நமக்கு கெட்டியான ஒரு பதம் வரணும். பூரி டே பூரி இல்லடா அப்பம்டா மோகி. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பொழுது தோசை பண்ணிட்டு இருக்கேன் மோகி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல கார்த்திகை தீபம் சூப்பரா செலிப்ரேஷன் பண்ண போறோம். அதுக்காக தான் நான் விளக்கெல்லாம் 4 நாளைக்கு முன்னாடி இருந்து எடுத்து அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு சூப்பரா வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சமைக்க போறேன். ஆனா இப்போ சமைக்க போறது எங்களுக்கு கிடையாது, இந்த மோகிக்கும் அப்பாக்கும் தான். ஏன்னா நானும் அம்மாவும் விரதம், அதுக்காக எங்களுக்கு வெள்ளம் தோசை பண்ணிட்டு இருக்கேன். மோகிக்கு வந்து எங்க அம்மா பாருங்க, ரொம்ப காலமத்திலயே அவனுக்கு பிடிக்கும்னு வெங்காயம் போட்டு நல்லா தக்காளி தொக்கு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டு மோகனுக்கு அப்பாக்கும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து கார்த்திகை தீப சமையலையும் வரிசையா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரெடியா? இப்ப நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். நமக்கு தெரியும் இது ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊத்தி கடுகு தம்பருப்பு தாளிச்சு வேண்டியதான். இப்போ இதுலயே வந்து குட்டி பொட்டேட்டோ, பேபி பொட்டேட்டோ போட்டாச்சு. இதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யற பேபி பொட்டேட்டோ பொரியல் வருவது. இது நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சு இதை வறுத்துப்போம், அப்போதான் இது உள்ள வரைக்கும் நல்லா இறங்கும். இந்த மோகி பயலுக்கு இதை உடைக்க வர கூடாது. உடைச்சிடலாமடா. கருவேப்பிலை போட்டுக்கலாம், அவ்வளோதான். சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு பாத்தியா மோகி, செம்மையா இருக்குல்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த மாவு எதுக்குன்னா, கோதுமை மாவும் வெல்லமும் ஏலக்காய் பொடியும் வச்சு அம்மா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் எங்கள் அம்மாவும் வந்து இன்னைக்கு கார்த்திகை தீப விரதம், காலையிலேருந்து உப்பு போட்ட எதுவும் சாப்பிட மாட்டோம், ஈவினிங் விளக்கு பார்த்து தான் சாப்பிடுவோம். அதனால அம்மாவுக்கும் எனக்கும் மட்டும் தோசை பண்ணிக்கிறதுக்காக நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்துக்கலாம். இதை அப்படியே மாவில் கொட்டிக்கலாம். கூடவே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண தேங்காய், இதை எண்ணெயில் பொறிக்க வேண்டாம், இப்படியே போட்டு அது தோசையில் பண்ணும்போது தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து வெல்லம் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ள தோசையா இது? வெல்லம் தோசை. வெள்ளையாவே இல்லை. வெள்ள தோசை இல்லடா, வெல்லம் தோசை. வெள்ளமும் இல்லை மோயே. ஓரளவுக்கு மேல் தான் பொறுமை காக்க முடியும். இந்த அம்மா உன்னுடைய ஒரு பொழுது தோசை. சாம்பார் பண்றோம் மோகி, கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார். கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிகை வெந்தயம், 2 காஞ்சி மிளகாய், வெங்காயம். நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க பண்ண போறோம், ஏன்னா நைட் ஒரு பொழுது தான் அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவில் தான் நான் எல்லாமே பண்றேன். தக்காளி 2 தக்காளி. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உப்பு, சாம்பார் பொடி, கருவேப்பிலை. இந்த காயில கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் காய் வேக விடுவோம். காய் வெந்ததும் பருப்பு கடைஞ்சி நம்ம இதில் சேர்த்துடலாம். கேரட் பொரியல், காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் வெத்துருந்த தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி.
காய் நல்லா வெந்துடுச்சு. ஸோ முருங்கைக்காய் வேகிறது தான் அதுதான் சூப்பர். இப்போது பருப்பு நல்லா வேக வச்சு புளியும் கரைச்சி இதிலே ஊற்றிருக்கேன். இதை அப்படியே ஊற்றிருக்கேன். சாம்பார் ரெடி. கோஸ் பொரியல் செஞ்சுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள். இதுக்கு காரம் வேண்டாம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதெல்லாம் தேவையில்லை. கோஸே தண்ணி விடும், அதனால தண்ணியும் ஊற்ற வேண்டாம். அப்படியே முடிச்சு கோஸ் பொரியல் சூப்பர். அவ்வளோதான். அப்போ கொஞ்சம் இதில் பாசி பருப்பு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், கோஸ் பொரியல் ரெடி. நம்ம இப்போ பொரி உருண்டைக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பில் நான் 3 கப்பு பொரி எடுக்க போகிறேன். அவல் பொரியில் தான் நான் செய்ய போகிறேன். அந்த 3 கப்பு அவல் பொரிக்கு 1 கப்பு வெல்லம், அதை முதல்ல நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கரைஞ்சா போதும், ஏன்னா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம கரைச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சு இதில் இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். நம்ம பொரு உருண்டைக்கான இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சு பாகா வரணும். இப்போ வேணால் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டு பார்க்கலாம். இது வந்து இப்போது நம்ம சாக்லேட் இருக்கோம்ல அந்த மாதிரி. ஸோ இதை விட இன்னும் நமக்கு கெட்டியான ஒரு பதம் வரணும். இதோ இப்படி லூஸாக இருக்கு இல்லையா, இப்படி இல்லாமல் நல்லா கெட்டியாக வேணும். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைப்போம். இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம கேட்ட அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு வெல்லம். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவ்வளோதான் திக்கா பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரே 1 ஸ்பூன் இதில் நெய் போட்டுக்கலாம், ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் நம்ம பொரியை சேர்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்தேன் இல்லையா, 3 கப்பு பொரி. நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் போட்டு இழுத்துக்கும் எல்லாமே. இப்படி அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஏன்னா கையில் ஒரு வெலை சூடாக இருந்ததுன்னா அது தாங்கும். அவ்வளோதான், பொறுக்கிற சூடு தான். இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம பொரி உருண்டை பிடிச்சிடலாம். அவல் பொரி உருண்டை ரெடி. இது பாயாசத்துக்காக வச்சுருக்கேன். ஜவ்வரிசி நான் 1 ஹவர் ஊற வச்சுட்டேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இது அப்படியே நான் இப்போ வச்சாச்சு, சீக்கிரமாக ஆகிடும் பாயாசம். 1 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம பாயசத்துக்கு சேமியா லைட்டாக வறுத்துக்கலாம். இது வந்து இந்த கொண்ட சேமியான்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கும். ஸோ இதுதான், இதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். டடா, இதில் 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த சூடில் அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் முந்திரி திராட்சையும் வறுத்து கொட்டணும், அதுக்கப்புறம் பாலும் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மாவிளக்கு போடுறதுக்காக நம்ம பச்சரிசி நல்லா ஊற வச்சு அதை காய வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம்.
இது பச்சரிசி மாவு. இதில் தான் நம்ம வந்து கோலம் போடுறோம் எப்போவுமே. நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க இது எப்படி அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டோன்னா நல்லா அழகாக பெயிண்ட் மாதிரி இருக்கும், அப்படி மேலே மேலே வராது. ஸோ அதுதான், ஸோ ஈஸியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து துணியிலலாம் போடுறதில்ல, எனக்கு இப்படியே பழக்கம் ஆகிடுச்சு கையிலேயே போட்டு. அவ்வளோதான். ஆக்சுவலி இது வந்து படிப்பூ கோலம். நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி நல்ல பூஜை இப்பெல்லாம் நடக்கும்போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் கோலம் போடும்போது இந்த மாதிரி படிக்கோலம் போடுறது ரொம்ப நல்லது. நம்ம லைஃப் வந்து மேலே நல்ல லிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கோலம் தாங்க போடுவேன். இது அப்பத்துக்காக நான் இந்த கப்பில் ஒரு 2 கப்பு அரிசி எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1.5 கப்பு வெல்லம் நான் போட்டுக்கிறேன். இது நல்ல ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச அரிசி. இது இது அரிசி மாவு, அம்மா அரைச்சிட்டாங்க. ஸோ அதனால் அரிசி மாவாக போட்டுக்கிறேன் 1 கப்பு. ஸோ ஒரு மொத்தம் 2 கப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப்பு நான் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட 1 1/2 கப்பு ரவை. இது கூடவே 2 வாழைப்பழம் போட்டுக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம இந்த காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளப்பாக்கு, இதை நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் நான். நல்ல அப்பம் வந்து புசுபுசுன்னு இருக்கோம்ல அதுக்காக. அவ்வளோதான், மாவு இப்போது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருக்கு அப்படிங்களா. சூப்பர். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து அப்பம் சுட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக இதோட ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் உள்ளே வரைக்கும் வேகும். பூரி டேய் புரியலடா அப்பம்டா மோகி. பூரி சுடும் போது இது குண்டு குண்டா சுடலையே. பூரி நகி, திஸ் இஸ் அப்பம். அப்பம் கந்தரப்பம்.
இது அரிசி மாவு விளக்கு வெல்லம் கலந்து வச்சுருக்கோம். இதில் நெய் போட்டு திரி வச்சு விளக்கேற்றுவோம். இதற்கு பெயர் தான் மாவு விளக்கு. இது திணை மாவு. நம்ம திணை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு இதுக்கப்புறமா நம்ம இப்போ முருகருக்கு கொடுக்க போகிறோம். நம்ம பாட்டிலெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, தேனும் திணை மாவும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி, அதான் நான் இப்போ அவருக்கு தரப்போகிறேன். ஸோ நம்ம இதை கொடுத்துட்டு, முருகா நல்லா சாப்பிடுங்க முருகா அப்படின்னு தான் சொல்லணும். கொடுத்துட்டு உடனே அதுக்கு பதிலாக இதை கொடு அதை கொடுன்னுலாம் கேட்கக்கூடாது, அவருக்கே தெரியும். ஓ நீ அப்படி வரியா? இந்த வெற்றிலை விளக்கு இந்த மாதிரி ஒரு செம்பு தட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா பித்தளை தட்டு எடுத்துக்கலாம். அதில் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கீழே ஒரு சின்ன மாக்கோலமோ இல்லை எந்த கோலமோ போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஆறு வெத்தலை வச்சு, அந்த வெத்தலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ₹1 பணம் வச்சுருக்காங்க அம்மா, ₹1 காசு வச்சு அதுக்குமே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் பூவெல்லாம் இட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா நான் 6 விளக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த விளக்கை 6 வாரம் 6 செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வந்து முருகருக்கு ஏற்றி வரணும். நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும், வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நல்ல வீடு அமையலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏற்றி வணங்கி வந்தோம்னா வீடு சீக்கிரமே அமையும். சும்மா உட்காந்துட்டு வீடு கிடைக்கலாம் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. வீடு வாங்கிறதுக்கான முயற்சியோடு அந்த ஒரு உழைப்போடு நம்ம தேடினா கண்டிப்பாக கிடைச்சிடும். அதுக்கு ஒரு சின்ன உந்துகோல் மாதிரி தான் இந்த விளக்கேற்றுதல் அப்படிங்கிற நம்பிக்கை. பொரி உருண்டை அதுக்கப்புறம் திணை மாவும் தேனும் வச்சிருக்கேன். மாவிளக்கு உங்க மம்மி ரெண்டு விளக்கு ரெண்டு திரி போடணும்னாங்க எல்லா விளக்குலயும். இப்பயும் போய் கலக முட்டிறியா? கோழி முட்டி கோழி முட்டி. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நம்ம விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக அந்த விளக்குக்கு பூ வச்சே ஆகணும். ஏன்னா நம்ம கடவுளுக்கு ஈக்குவலாக தான் அந்த விளக்கை எப்போவுமே நினச்சி பூஜை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த விளக்கு இருந்தாலும் அதுக்கிட்ட வந்து ஒரு பூ வச்சிடணும். சர்வம் எப்படி வந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி விளக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கக்கூடிய ஒரு தீப ஜோதி. அதுக்கு வந்து நம்ம முதல்ல மரியாதை கொடுக்கணும். அதனால விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக ஒரு சின்ன இனக்கு பூவாது பக்கத்துல வச்சிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரோகரா கண்ணும் மனசும் ரொம்பவே நிறைஞ்சிருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. தீப திருநாள் அப்படிங்கிறதே வந்து இந்த தீப ஒளியினால நம்ம வீட்டில் இருக்கிற இருளெல்லாம் அகற்றி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிறைக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் முக்கியமான செல்வங்கள். இது வந்தா போதும், அது பின்னாடி எல்லாமே தானா வந்துடும். ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பூஜை ரூம்ல நாங்க என்னெல்லாம் நினைச்சு மனசார கடவுளை வேண்டிக்கிறோமோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்க மனசுல என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். எப்போ சொல்றது தாங்க, நம்ம கேட்கறதுக்கு கடவுளை விட்டா வேற யாருமே கிடையாது. அவர் மட்டும்தான் தப்பாவே நினைச்சுக்க மாட்டாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு, இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா ஒரு நாள் நடக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால கேட்கறதுக்கு எப்பவுமே தயங்காதீங்க, கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருங்க. ஆனா அதையும் தாண்டி அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். நானும் இன்னைக்கு நிறைய கேட்டிருக்கேன், ஆனா அதெல்லாம் விட என் சாமி இன்னைக்கு நிறைவா நான் செஞ்சதெல்லாம் சாப்பிடணும், சந்தோஷமா வயிறு நிறைய மனசு நிறைய இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படி இருப்பாருன்னு நம்புறேன். இந்த நிறைவோடையும் சந்தோஷத்தோடையும் இந்த வீடியோவை இப்போ நாங்கள் முடிச்சுக்கிறோம். நீங்க இந்த பிளாக்ல பார்த்த எல்லாமே எப்படி இருந்தது சொல்லுங்க. என்னால முடிஞ்சதாங்க செஞ்சிருக்கேன், நிறைய ரெசிபிஸ் பண்ண முடியல, என்னால ஏதோ ஓரளவுக்கு சும்மா பண்ணி வச்சிருக்கேன். இதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் பாக்குறேன். அது வரைக்கும் எப்பவும் சொல்ற மாதிரி சர்வேஜனா சுவினோபா வந்து எல்லாரும் நல்லா இருப்போம்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நல்லாவே இருப்போம். மீண்டும் சந்திப்போம்.